புளிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டா ஆகாய கரண்டா மாறுது. ஆகாய கரண்ட் மூலமா வேலை செய்யற உறுப்புகள் கண்ணு, லிவர் கல்லீரல், பித்தப்பை கால் பிளேடர், இதுக்கான உணர்ச்சி கோபம். கண்ணும் லிவரும் நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், அளவில் வடிவம். புளியம்பழத்தை நாக்கில் வைங்க, கண்ணு கூசும். ஏன் புளியம்பழம் நாக்கில் வச்சோன்னு புளிப்பு சுவை நாக்கில் பட்டு அது இந்த ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணுதா? உடம்பில் ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணோன்ன, அதிகமானோன்ன கண்ணுக்கு நிறைய சத்து போகுதா? அப்போ கண்ணு கூசுது. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தா காலையில் கண்ணு சிவந்துருதா? சொல்றாங்களா இல்லையா? என்னப்பா கண்ணு சவுந்திருக்கு நைட்டு சரக்கா கேட்குறாங்களா இல்லையா? ஏன் இவர் சாராயம் குடிச்சிட்டு படுத்துருவாரு, இந்த லிவர் என்ன பண்ணும், இந்த கருமத்தை போய் குடிச்சேன்னு திட்டிட்டு நைட்டு ஃபுல்லா ரத்தத்தில் உள்ள ஆல்கஹாலை பிரிக்கிறது யாரு? லிவர். நைட்டு ஃபுல்லா பிரிக்கும் பொழுது லிவருக்கு என்ன சத்து வேணும்? ஆகாய சத்து. அப்ப உடம்புல ஆகாய சத்து குறைஞ்சு போயிருமா? இங்க பாருங்க, கண்ணு ஒண்ணு கெட்டு போகல, கால் எந்திரிச்சுன்னா ஏன் கண்ணு சவந்து போகுதுன்னா பிரச்சனை கண்ணில் இல்ல, உடம்பில் ஆகாய சக்தி தீந்து போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கோபம் வந்தா கண்ணு சவக்குமா? ஏன் கோபம் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு நிறைய ஆகாய சக்தி தேவைப்படும். கோபம் யாருக்காவது வந்துச்சுன்னா உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை கோபம் தீத்துட்டு போயிடும். அப்ப கண்ணு ஏன் சவக்குதுன்னா பிரச்சனை கண்ணில் இல்ல, உடம்பில் ஆகாய சக்தி குறைஞ்சு போச்சுன்னு கண்ணு சொல்லுது. இது தெரியாத ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா தனித்தனி உறுப்புகள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த வைத்தியம் தோல்வி அடையுது. ஒண்ணு இல்லைங்க, உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை ஒழுங்கு பண்ணா இந்த கண்ணு லிவர் கால் பிளேடர்ல வர எல்லா பிரச்சனையும் தீந்து போயிருங்க. எவ்வளவு சிம்பிள் ஐடியா பாருங்க, ஒண்ணு சரி பண்ணா 15 உறுப்புகள் சரியாகுது. ஏங்க கர்ப்ப காலத்துல பெண்கள் ஏன் மாங்காய் சாப்பிடுறாங்க? காலேஜ் படிக்கும் போது சாப்பிட மாட்டாங்களாமா, குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் சாப்பிட மாட்டாங்களாமா? அது என்ன கர்ப்ப காலத்தில் மட்டும் மாங்காய் பிடிக்குது உங்களுக்கு? ஏன் தெரியுமா? கர்ப்ப காலத்தில் கர்ப்பையில் குழந்தை உருவாகுது இல்லை, யார் பண்ணுறா தெரியுமா? லிவர் கிட்னியெல்லாம் சேர்ந்தா பண்ணுது. அப்போ லிவர் தாங்க முக்கியமான உறுப்பு இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு. எப்போ கர்ப்பம் ஆயிட்டாங்களோ 24 மணி நேரமும் லிவர் அந்த குழந்தை உருவாக்கிட்டு இருக்கும். அப்போ லிவருக்கு அதிக வேலையா? அப்போ உடம்புல ஆகாய சக்தி கம்மியாகுமா? அப்போ புளிப்பான பொருளை சாப்பிடுங்கன்னு கேட்குது. புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்க நாக்கு என்ன சுவை கேட்குதோ அந்த சத்து உங்க உடம்புல குறைவா இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. கர்ப்ப காலத்துல மாங்காய் சாப்பிடாம இருந்து பாருங்க, குழந்தை பிரச்சனையோட பிறக்கும். சில பேர் ஓவரா சாப்பிட்டுருவாங்க, அப்பவும் பிரச்சனை ஆயிரும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். சில பேர் கர்ப்ப காலத்துல அரிசி எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க தேவையில்லாம, அது ஓவர் புளிப்பு. குழந்தை பிறக்கும் போது பாருங்க வெள்ளையா பிறக்கும், தோலெல்லாம் வெள்ளையா இருக்கும், முடியெல்லாம் வெள்ளையா இருக்கும், பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் சரியா தெரியாது. அந்த குழந்தை ஏன் பிறக்குது? கர்ப்ப காலத்தில் ஓவர் புளிப்பு. பாருங்க புளிப்பு கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அதிகமாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அளவாக சாப்பிட்டா நல்லது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதையெல்லாம் மொத்தமாக தான் சரி பண்ண முடியும், தனித்தனியாக சரி பண்ண முடியாது.